ஐ கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகே இன்ஹெரிட்டன்ஸ்ல ஃபோர் டைப்ஸ் இருக்கு இன்சாவா ஓகே இதுல ஒன்னொன்னா நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் எக்லிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே ஆல்ரெடி ஒரு கிளாஸ் இருக்கு இந்த சென்ட் கிளாஸ் தான் யூஸ் பண்ண போறேன் மெயின் கிளாஸ் அப்படின்ற இந்த ஒரு கிளாஸ் நான் யூஸ் பண்ண ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம் ஓகேவா லாஸ்ட் வீடியோலேயே இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னென்னு பார்த்தோம் இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன நம்ம போன தடவை பார்த்தா அதே கான்செப்ட் தான் அதாவது இப்போ இங்கே என்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்கு ஓகேவா இந்த கிளாஸ்ல என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாய்ட் ஈட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு கிளாஸ் அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்கு இந்த அனிமல் கிளாஸ்க்குள்ள வாய்ட் ஈட் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு ஓகேவா ஸோ இங்க என்ன பண்ண முடியும் ஈட் அப்படின்னா சிஸ் அவுட் திஸ் அனிமல் கேன் ஈட் ஓகேவா அனிமல் கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அடுத்து நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் கிளாஸ் dog void dog என்ன பண்ணும் bark அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன் நாய் வந்து என்ன பண்ணும் பொழைக்கும் ஸோ இது எல்லாமே நாயோட பிஹேவியர் இது வந்து ஒரு அனிமலோட பிஹேவியர் இது வந்து ஒரு டாகோட பிஹேவியர் ஓகே பாக்ஸ் ஸோ நல்லா கவனிங்க என்ன சொல்றது இது ஒரு கிளாஸ் இது ஒரு கிளாஸ் டாக் என்ன பண்ண முடியும் கொலைக்க முடியும் அட் த சேம் டைம் டாகால என்னவும் பண்ண முடியும் சாப்பிடவும் முடியும் ஓகே டாக் நான் என்ன பண்றேன் டாக் எக்ஸ்டென்ஸ்

நான் கால் பண்ணுறேன் ரன் பண்ணுறேன் எனக்கு வந்து ரன் ஆகுது பார்க்ஸ்ன்னு சொல்லி அதே டி ஒன் வச்சு நான் இப்போ எதையும் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஈட் அப்படின்ற ஃபங்க்ஷனே அக்சஸ் பண்ணுறேன் ஆனால் இந்த ஈட் ஃபங்க்ஷன் எங்கே உள்ளது அனிமல் கிளாஸில் உள்ளது ஆனால் அதையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியுது டாக் கிளாஸில் இருந்து ஏன் ஏன்னா நான் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கேன் அனிமல் இது சிங்கிள் இன்ஹெரிடன்ஸ் ஓகேவா ஒரே ஒரு ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் ஓகே இதை வந்து சூப்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைனா பேஸ் கிளாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது ஒரே ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்கு அப்போ இதை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஒரே ஒரு லெவல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே ஒரு சூப்பர் கிளாஸ்ல இருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் இருக்கு இதை தான் நான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் ஓகேவா இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே லாஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி லேர்ன் பண்றப்பவே இந்த ஒரு கான்செப்ட் தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணோம் இது சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகே இது உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ அடுத்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சிருச்சு சரி இப்போ அடுத்த டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்றப்ப மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ் ஏ இருக்கு ஓகேவா கிளாஸ் ஏ கிளாஸ் ஏல என்ன இருக்கு அப்படின்னா இன்ட் ஒன் ஈக்குவல் டு ஒன் சொல்லி போட்டுக்கிறேன் கிளாஸ் ஏல ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்கு ஓகே அடுத்து கிளாஸ்

OB1.3 ஆக்சஸ் பண்றேன் ஓகே இது general ஆக்சஸிங் தான் class கிளாஸ் C என்ன இருக்கு 3 அப்படின்ற variable இருக்குนาะ class C ஒரு so, object கிரியேட் பண்றேன் அந்த ஆப்ஜெக்ட்ட வச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த வேரியபிளை பிரிண்ட் பண்றேன் எனக்கு அவுட்புட் வந்து 3 னு சொல்லி வரும் কোনো இல்ல அடுத்து இப்போ நான் சொல்றது நல்லா கவனியுங்க கிளாஸ் B குள்ள இருக்கிற 2 நான் எடுக்கணும் இந்த சேம் வச்சு OB1 .2 போட்டா எனக்கு அவுட்புட் 2 வரணும். எப்படி இதை பண்ண முடியும்? வீடியோ பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. சோ கிளாஸ் c கிளாஸ் b என்ன பண்ண முடியும்? கிளாஸ் b இருக்கிற ப்ராப்பர்ட்டியை எடுக்க முடியும். அப்போ கிளாஸ் C extends B. ஓகேவா? இப்போ கிளாஸ் C தான் derived class, கிளாஸ் B தான் super class. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? சிஸ் அவுட்ல OB 1.2 னு சொல்லி நான் இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு அவுட் புட்டில் டூன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகே இப்போ இந்த சேம் ஓபி ஒன் அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு இந்த ஒன் அப்படின்ற இந்த ஒரு வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணணும் கிளாஸ் சி இருக்கு கிளாஸ் சியில் இருக்கிற த்ரீ பிரிண்ட் பண்ணிட்டேன் அடுத்து கிளாஸ் பியில் இருக்கிறது தேவைப்பட்டுச்சு அதனால என்ன பண்ணேன் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பின்னு சொல்லி நான் போட்டேன் ஸோ இங்கே இருக்கிறதையும் என்னால் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடிஞ்சிச்சு அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறேன் கிளாஸ் ஏ வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கிளாஸ் சியிலிருந்து கிளாஸ் ஏ எனக்கு வேணும் கிளாஸ் இருந்து கிளாஸ் பி எனக்கு வேணும் அப்படின்றப்ப எக்ஸ்டென்ஸ் பி போட்டேன் இப்போ ஏ வேணும்னா என்ன பண்ணுவேன் ஏ வேணும்னா ஏ போடுவேன் எக்ஸ்டென்ஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் ஏ போட்டேன்னா ஓபி ஒன் டாட் ஒன் என்னால் அக்சஸ் பண்ணிக்க முடியும் ஓகே ஆனால் ஓபி ஒன் டாட் டூ என்னால் அக்சஸ் பண்ண முடியல ஓகே கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பின்னு போட்டால் பியில் உள்ளதை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியுது எக்ஸ்டென்ஸ் ஏன்னு போட்டா ஏல இருக்கிறத என்னால யூஸ் பண்ணிக்க முடியுது இது சிங்கிள் இன்டெலிஜென்ஸ் கரெக்டா இப்போ இது வந்து என்னது சூப்பர் கிளாஸ் இது வந்து டிரெக்ட் கிளாஸ் ஆனா கிளாஸ் சி ஆல பி ல இருந்தும் டேட்டா எடுக்க முடியும் ஏ ல இருந்தும் வந்து ஏ ஓட பிஹேவியர் எடுக்க முடியும் அப்ப இந்த இடத்துல இப்போ நான் ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ இப்போ என்ன நடந்திருக்குன்னு பாருங்க இதுதான் நான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லி சொல்றோம் இப்போ கிளாஸ் B எக்ஸ்டென்ஸ் ஏவா ஓகேவா அப்போ கிளாஸ் B குள்ள என்ன என்ன இருக்கிறதா அர்த்தம் கிளாஸ் B குள்ள இன்டு ஒன்னும் இருக்கு இன்டு டூவும் இருக்கு ஏன்னா கிளாஸ் B எக்ஸ்டென்ஸ் ஏ இங்க இருக்கிறதெல்லாம் எனக்கு இங்கே கிடைச்சிடும் ஓகேவா அடுத்து கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி கிளாஸ் சி ல என்ன இருக்கு ஆல்ரெடி த்ரீ இருக்கு எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னா பி என்ன இருக்கு டூ இருக்கு பி எதை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கு ஒன் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கு அப்போ கிளாஸ் சி ஆல இப்படினா கிளாஸ் ஏ எக்ஸ்டெண்டட் பை பி கிளாஸ் பி எக்ஸ்டெண்டட் பை சி சோ டுகெதர் சி கேன் ஹாவ் ஆக்சஸ் டு பி அண்ட் ஏ அஸ் வெல் ஓகேவா இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் சொல்லி சொல்றோம் இங்க இருக்கிற டேட்டா இங்க போகும் இங்க இருக்கிற டேட்டா இங்க போகும் ஓகே இப்போ இந்த கிளாஸுக்கு இந்த கிளாஸுக்கு இதோட ஆக்சஸும் இருக்கும் இதோட ஆக்சஸும் இருக்கும் இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிடன்ஸ் சொல்லி திருப்பி சொல்கிறேன் ஓகே இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளில் இதை என்ன பண்ணி காட்டுறேன் கிளாஸ் அனிமல் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் வாய்ட் எல்லா அனிமல் வந்து சாப்பிடணும்னு வச்சுக்கலாம் சிஸ் அவுட் திஸ் அனிமல் இட்ஸ் அடுத்து கிளாஸ் டாக் வாய்ட் பார்க் சிஸ் அவுட் டாக் பார்க்ஸ் அடுத்து இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன் கிளாஸ் பப்பி பப்பி என்ன பண்ணுவோம் வாய்ட் வீப் ஹம் 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 அப்படி அழுவும் இல்லைன்னு சொல்லி ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க இது இந்த மாதிரி தான் நம்ம எழுதுவோம் சரியா சும்மா இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சம்பந்தமே இல்லாமல் இருக்காது ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் சம்பந்தம் இருக்கும் தான் இன்ஹெரிட்டன்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்போ அனிமல் கிளாஸ் இருக்கு டாக் கிளாஸ் இருக்கு டாக் பார்க் பண்ணது சரி இப்போ ஒரு டாகும் என்னது ஒரு அனிமல் தான் எல்லா அனிமலாலையும் சாப்பிட சாப்பிட முடியும் அப்போ இப்போ நான் என்ன பண்ணுறேன் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல் போடுறேன் ஓகே இப்போ அனிமல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி டாகுக்கு வந்துருமா இப்போ டாகால் என்ன பண்ண முடியும் பार्क பண்ணவும் முடியும் டாகால ஈட் பண்ணவும் முடியும் சரி இப்போ பப்பிட்ட என்ன பண்ண போறேன் பப்பி எக்ஸ்டென்ஸ் டாக் ஓகே இப்போ பப்பியால என்ன பண்ண முடியும் பப்பியால வீப் பண்ண முடியும் ஓ ஓ ஓ அப்படி நழுவவும் முடியும் அதே பப்பியால குளைக்கவும் முடியும் எக்ஸ்டென்ஸ் டாக் கொடுத்துர்க்கேன் வா வா குளைக்கவும் முடியும் அதே பப்பியால இப்ப என்னவும் பண்ண முடியும் சாப்பிடவும் முடியும் ஏன்னா டாக் என்ன எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கு ஈட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு சோ இப்ப நான் சொல் திரும்ப சொல்றேன் ஃபர்ஸ்ட் அனிமல் இருக்கு அனிமல் என்ன பண்ணுது சாப்பிடுது அடுத்து டாக் இருக்கு டாகால என்ன மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும் பார்க் மட்டும் தான் பண்ண முடியும் ஆனா டாக் என்ன பண்ணுது அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணுது டாக் அனிமலை எக்ஸ்டெண்ட் பண்ணிருச்சு அப்படின்னா இப்போ டாக் குள்ள என்ன என்ன பண்ண முடியும் டாகால சாப்பிடவும் முடியும் அனிமல் கிட்ட இருந்து வந்துருச்சு அடுத்து பப்பி பப்பியால ஃபர்ஸ்ட் என்ன தான் பண்ண முடியும் வீப் மட்டும் தான் பண்ண முடியும் அப்புறம் என்ன பண்ணுது டாகோடது எல்லாத்தையும் எடுத்துட்டு வருது டாகால இப்ப என்ன பண்ண முடியும் டாகால பார்க் பண்ண முடியும் டாகால ஈட் பண்ணவும் முடியும் ஓகே சோ பப்

டாகை தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் டாக் எதை எக்ஸ்டெண்ட் பண்ணுது அனிமல் எக்ஸ்டெண்ட் பண்ணுது ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்போ ஓவராலாக எனக்கு ஈட் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது ஓகே சூப்பர் இது மல்டி லெவல் அடுத்து ஹையரார்கிக்கல் அப்படின்னா என்ன ஓகேவா ரெண்டு இன்ஹெரிடன்ஸ் டைப் பார்த்துட்டோம் ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தோம் அடுத்து மல்டி லெவல் பார்த்தோம் அடுத்து ஹையரார்கிக்கல் இன்ஹெரிடன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ கவனிங்க இப்போ நான் இந்த இடத்துல கிளாஸ் கேட்டுன்னு போடுறேன் ஓகே கிளாஸ் கேட்டுன்னு போடுறேன் கேட் என்ன பண்ணும் வாய்டு மியாவ் ஓகேவா கேட் கேட்டால என்ன பண்ண முடியும் மியாவை மட்டும் தான் பண்ண முடியும் கேட்டால என்னவும் பண்ண முடியும் சாப்பிடவும் முடியும் சாப்பிடவும் முடியும் அப்ப நான் கேட்டா என்ன பண்றேன் எக்ஸ்டன்ஸ் அனிமல் பண்றேன் ஓகே இந்த கோடை நல்லா கவனிங்க இந்த கோடுக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாருங்க இந்த கோட்ல இந்த கோட்ல ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் ஓகே

திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் ஆப்வியஸ்லி இட் வில் ஒர்க் இதெல்லாம் சரி ஓகேவா மூணு டைப் நம்ம வந்து பார்த்துருக்கோம் எத்தனை டைப் பார்த்துருக்கோம் மூணு டைப் பார்த்துருக்கோம் சிங்கிள் லெவல் மல்டி லெவல் ஹையர் ஆர்கிள் ஓகே இது மூணு தான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது ஹைப்ரிட்னா ஒன்றும் இல்லை இது எல்லாத்தையும் கலந்து கண்ணாப்பின்னான்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்ணிங்கன்னு வைங்களேன் அதுதான் ஹைப்ரிட் ஓகே இது எல்லாத்தையும் கலந்து ஒன்று கிரியேட் பண்ணிங்கன்னா அதுதான் ஹைப்ரிட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன் ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்குது அனிமல் இருக்குது ஓகே கிளாஸ் டாக் இருக்குது கிளாஸ் கேட் இருக்குது இது இப்போ இது இப்போ இது என்ன இருக்குது என்ன இதோட ஜஸ்ட் ஒரு பிக்சர் வரைய பாருங்கள் ஸோ இது வந்து அனிமல் டாக் கேட் ஸோ இது ஹையர் ஓகேவா இதை இப்போ நான் மல்டி லெவலாக மாற்றணும்னா இப்போ நான் இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க பப்பின்னு சொல்லிட்டு இப்போ இது என்ன ஆயிரும் மல்டி லெவல் ஆயிரும் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா என்னது இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தா அனிமல் டாக் பப்பி அப்போ இது மல்டி லெவல் கரெக்டா ஆனால் இதுவே நீங்க இப்படி பார்த்தீங்கன்னா இது என்னது ஹையர் ஆர்கல் அப்போது இந்த மாதிரி மல்டிபிளும் ஹையர் ஆர்கிகலும் சேர்ந்து வந்துச்சுன்னா அதை ஹைப்ரிட்னு சொல்லி சொல்றோம் நான் இது கீழே கிளாஸ் பப்பி எக்ஸ்டன்ஸ் டாக்னு போடுறேன் ஓகேவா ஸோ பப்பி என்ன பண்ணும் வீட் பண்ணும் அப்போ இதுதான் நான் ஹையர் ஆர்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அனிமல் அப்படின்ற ஒரே ஒரு சூப்பர் கிளாஸ் இந்த ஒரு சூப்பர் கிளாஸை ரெண்டு சப் கிளாஸ் டிரைவ் பண்ணுது இது ஹையர் ஓகே இந்த பப்பி என்ன பண்ணுது டாக் அப்படின்ற கிளாஸை டிரைவ் பண்ணுது ஆனால் டாக் ஆல்ரெடி அனிமல் அப்படின்ற கிளாஸை டிரைவ் பண்ணுது அப்போது இது மல்டி லெவல் ஓகே ஸோ இந்த ஃபோர் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் இப்போது அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஹையர் ஆர்கிகல் இன்ஹெரிட்டன்ஸ் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் ஓகேவா பட் இன்னொரு டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது அதை நம்ம லேட்டராக பார்ப்போம் ஓகே அடுத்து கம்மிங் வீடியோஸில் இது வரைக்கும் லேர்ன் பண்ண கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர் திஸ்கிவேர்டு இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வச்சு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேவா சீ நெக்ஸ்ட் வீடியோ பாய்